வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் டெக்கரில் வந்துருக்கிற மல்டி ஈவோ டூல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பாக்ஸ் இப்படி இருக்குது. நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே உள்ள நமக்கு வந்து நம்மளோட மல்டி டூல் இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் மல்டி டூல் டூலுக்கான 18 வாட்ஸ் பேட்டரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் 80 வோல்ட் பேட்டரி வித் 1.5 ஆம்பியர் அவர் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரி. ஸோ இது வந்து நம்மளோட பேசிக் ஹவுஸ் ஹோல்டு நீட்ஸுக்கான என பவரை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒரு யூரோப்பியன் மாடல் ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வோல்டேஜ் எங்கே கொடுத்துருக்கு, இங்கே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட மாடல் வந்து சம்திங் லைக் S01 00 இதை போட்டிருக்கேன், நமக்கு தேவையில்லை. ஸோ இது ப்ளக்கோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா பட்டப்பின். ஸோ இது வந்து யூரோ ப்ளக்னு சொல்லுவோம், யூரோ டைப் 2 ப்ளக்னு சொல்லுவோம். ஸோ இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100 to 240 வோல்ட். ஸோ இந்த மல்டி ஈவோ டூலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்து பேட்டரி போடுறதுக்கான அக்சசரிஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி பேக் வந்து நம்ம வந்து வெளியிலையும் வாங்கி இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு 2000-3000 ரேட் கூட இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள தெரியுதா, ஸோ இந்த இடத்துல உள்ள வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த பேட்டரி பேக்கை நல்லா ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக போட்டு லாக் போட்டுருக்கோம். போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரி பேக் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பிளாக் அண்ட் டெக்கரில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து, ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். ஸோ இந்த ட்ரில் மிஷினில் வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆக்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூ நம்ம போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு அக்சசரி பிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்டார் மட்டும் பட்டை டைப் ஸ்க்ரூ. ஸோ இது எதுக்கு அப்படின்னா பட்டை டைப் ஸ்க்ரூவும் ஸ்டார் ஸ்க்ரூவும் அன்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் வந்து, இப்போ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ ஆல்ரெடி நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பவர் போக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த பட்டனை வந்து இப்போ உள்ளே தள்ளியிருக்கேன். ஸோ உள்ளே தள்ளினால பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என் கை வந்து கீழே சுற்றும், கீழே சுற்றுதா. ஸோ இப்போ இதே வந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இன்னொரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா, ஸோ நான் அந்த பக்கம் தள்ளினதை இப்போ நான் இந்த பக்கம் இப்படி தள்ளினேன் அப்படின்னா இதிலே வந்து ஃபார்வர்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ரில் பிட் வந்து அந்த பக்கம் சுற்றும், நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ என் கையை இப்படி வச்சுருக்கேன், பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், கை கீழே இருக்குதா. ஸோ ஆக்ஷன் வந்து இந்த பக்கம் சுற்றும். ஸோ இதே நான் வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து இந்த ட்ரில் பிட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் மக்களே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்டரி கழட்டிடுறேன். பேட்டரி கழட்டுறது எப்படின்னா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் வந்து மல்டி ஆக்ஷன். ஸோ ஸ்ப்ரிங் வந்து இதை வேகமாக எஜெக்ட் பண்ணோம். ஸோ எஜெக்ட் பண்ணோன்னா பேட்டரி வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளில வந்த பேட்டரி எடுத்து வச்சிருச்சு. இப்போ அதை வந்து இது ஏன் மல்டி எவோன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி சாரி இது சென்டர் ஆக்ஷனில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி வெளில எடுக்கணும். ஸோ வெளில எடுத்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் வேகமாக கழட்டணும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு
இதை கொஞ்சம் வேகமாக புஷ் பண்ணி எடுத்து புல் பண்ணி வெளில எடுத்தோம் அப்படின்னா ஸோ வெளியில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குயிக் லாக் அக்சசரி மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் அக்சசரிஸ் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் நாபு இருக்கும். ஸோ இந்த நாபை இதில் கொடுத்து அப்படியே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ண வேண்டியதான். லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்டாச்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் மக்களே பிளாக் அண்ட் டக்கரோட மல்டி எவோ டூல். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரிஜினல் ரேட் 11,000. ஸோ அமேசான்